வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது சாப்டர் 5. இதுதான் ஃபைனல் வீடியோங்க. இவ்வளோ நாளா நீங்க வந்து ஒரு 5 வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா? அது அந்த அந்த டெக்னிக் எல்லாம் வந்து இதுல யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ பிளான் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து .NET ஃப்ரேம்ஒர்க் இன்டகிரேட் பண்றோம், இமெயில் பண்றோம், அதுக்கப்புறம் வைல் லூப் கொண்டு வரோம், அதுக்கப்புறம் இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த சர்வீஸை வந்து மேனேஜ் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ கிட்டத்தட்ட நீங்க அந்த பாட் பாட்டா பார்த்த எல்லா டெக்னிக்கும் உள்ள யூஸ் பண்ணிருப்போம். இப்ப என்னன்னா, டைம் சேவ் பண்றதுக்காக நான் ஸ்கிரிப்டை வந்து ஆல்ரெடி எழுதி முடிச்சுட்டேன். நான் என்ன பண்றேன், உங்களுக்கு நான் வந்து லைன் பை லைனா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு. ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷா ஸ்கிரிப்ட் எல்லாம் சாப்டர் 4லயே காமிச்சிருக்கேன் இல்லையா, எப்படி நம்ம ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அது ஒன்றும் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு எனக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் டைம் கொடுங்க, நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்கள்ட்ட சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்ல வந்து ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் இது வந்துட்டு, உங்களுக்கு உண்மையிலே இப்போ இந்த பவர்ஃபுல் வீடியோ வந்து நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் இந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி கொடுங்க. இந்த ரீசன் என்னன்னா, எங்களுக்கு தெரியல லைக் எல்லாருமே எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அதுக்காக தான் கேட்குறேன். ஸோ மொக்கையா இருக்கு, உங்க வீடியோலாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க, அதை வந்து சரி பண்ணி நாங்கள் எப்படி பண்றோம் கூட சொல்றோம் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ கண்டென்ட் வந்து இது வீடியோ முடியும் போது புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா என்னோன்னு கொடுங்க. அப்படி புரிஞ்சிக்க முடியல, தயவு செஞ்சு ஏன் புரிஞ்சிக்க முடியல, கண்டென்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கா இல்ல பேசிக்ல இருந்து இல்லாம ரொம்ப அட்வான்ஸா இருக்கா அப்படிங்கறத கொஞ்சம் வந்து சொல்லுங்க. வேற ஏதாவது எங்கிட்ட தேவைப்பட்டா கூட அந்த இதை கொஞ்சம் சொல்லுங்க. என்ன ஏதாவது திட்டணும்னா கூட இங்க வந்து திட்டுங்க, வெளியில யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் தெரியும். ஸோ பயிலுக்கு ஏதாவது சஜஷன் கொடுக்கணும் கூட கொடுங்க. ஓகே, ஸோ நன்றி. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்கிரிப்ட்ல ஜம்ப் ஆயிடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு லைன் பை லைன் காமிக்கிறேன். இதுதான் அந்த ஃபைனல் ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ இந்த விண்டோஸ் பவர்ஷெல் மானிட்டரிங் ஸ்கிரிப்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்கல் மெசேஜ் பாக்ஸ் தெரியும், ஸ்லீப் மோட் எனேபிள் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் இமெயில் அலர்ட் எனேபிள் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக மானிட்டர் ஆகிட்டு இருக்கோம், ஸ்டாப்பே ஆகாது, கண்டினியூஸாக மானிட்டர் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அது ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த .NET பேஸ் பண்ண ஃப்ரேம் ஒர்க்கோட மெசேஜ் பாக்ஸை உள்ளே எடுக்கிறதுக்கு இந்த அசம்பிளி நேம் நான் உள்ளே கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இமெயில் இன்ஃபர்மேஷன் உள்ள நான் இது பண்ணியிருக்கேன், கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். யூசர் நேம் பார்த்தீங்கன்னா money@userpaylin.com. இப்போ நம்ம சாப்டர் 4ல வந்து பார்க்கும்போது கெட் ஐபோன் கிரெடென்ஷியல் கொடுத்து அந்த நெட்ஒர்க் ரைட் போடும்போது நம்மளே மேனுவலா பாஸ்வேர்ட் கொடுத்தோம் இல்லையா? அப்படி கொடுத்தாக்கா எப்போ எப்படி உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வந்து பாஸ் ஆகும், பாஸ் ஆகாது இல்லையா? ஸோ அதனால வந்து என்ன பண்ணிட்டு நம்ம வந்து ஆஃப்லைன் மோடு, எப்படின்னா பாஸ்வேர்ட்லாம் கேட்க கூடாது, ஆட்டோமேட்டிக்கா மெயில் வந்து ட்ரிகர் ஆயிடணும். ஸோ அந்த மாதிரி போட்டதுல வந்துட்டு கன்வெர்ட் இந்த இந்த மூணுமே ஃபார்மாலிட்டிஸ், இந்த பிஎஸ் செக்யூர் ஸ்ட்ரிங் மை செக்யூர் கிரெடென்ஷியல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மாலிட்டி. ஸோ இந்த $PS அப்படிங்கிற ஒரு வேரியபிள செக்யூர் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பாஸ்வேர்டு வந்துட்டு பாஸ்வேர்டு டைரக்டா கொடுக்காம பைலகம்ங்கிற ஃபோல்டர்ல secure.txt அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க இந்த கமாண்டை ரன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு இன்ஃபர்மேஷன் வந்து வியூ ஆகும். அப்போ ஸ்கிரிப்ட்ல பாஸ்வேர்டு தெரியாது, ரெட் ஹேட் அப்படிங்கிறது என்னுடைய பாஸ்வேர்டு. அப்போ ஸ்கிரிப்ட் அந்த அந்த ஃபைல தான் இருக்கும், ஃபைல நீங்க சேவ் பண்ணலாம். சேவ்னா எப்படி பண்றது, செக்யூர் பண்ணலாம், யாருமே பார்க்காத மாதிரி நீங்க வந்து வச்சுக்கலாம். ஸோ அதனால ஸ்கிரிப்டை யாரும் ஓப்பன் பண்ணா கூட பாஸ்வேர்டு வந்து கண்டுபிடிக்க முடியாது, இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்தை ரீட் பண்ணி இது வந்து என்ன பண்ணிடுது, நமக்கு வந்து இந்த செக்யூர் ஸ்ட்ரிங்க கன்வெர்ட் பண்ணிடுது இந்த இந்த லைன் வந்துட்டு. அப்புறமா அந்த லைனை மை செக்யூர் ஸ்ட்ரிங் வந்து இந்த பிஎஸ் இதுல கொண்டு செட் பண்ணிடுறோம், மை செக்யூர் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு $PS கொடுத்துறோம். அப்போ செக்யூர் கிரெடென்ஷியல்ஸ்ல ரெண்டுத்தையும் பேராமீட்டர் நம்ம கொடுத்துறோம். இப்ப பாருங்க, $யூசர் நேம் மேல வந்துட்டு money@payline.com இருக்கா, ஸோ அது, அதுக்கப்புறம் இந்த செக்யூர் ஸ்ட்ரிங் $secureString. ஓகே, இதோ இருக்கு பாருங்க, இதை நம்ம கொடுத்துட்றோம் ரைட்.
சோ இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கண்டென்ட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் நீங்க பாருங்க, ஃப்ரம் வந்து மணி அட் பேலின் டாட் காம் சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ மணியோட பாஸ்வேர்டு மணியோட யூசர் நேம் கொடுத்தாச்சு. டூ வந்து யாருக்குன்னா முத்துக்கு போகுது. சிசி வந்து திரும்ப மணிக்கே இருக்கு, ஏன்னா நான் நான் கொடுக்குற கண்டென்ட் வந்து போய் சேருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அங்கேயே கொடுத்துருக்கோம். அட்டாச்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சி பைலகம் ஸ்பூலர் லாக் டாட் டி எக்ஸ்டின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, லாக் ஃபைல எப்படி நம்ம வந்துட்டு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி லாக் ஃபைல வந்து இந்த லொக்கேஷன்ல நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ரெண்டு சப்ஜெக்ட் வச்சிருக்கோம் இதுக்கு வந்துட்டு. சப்ஜெக்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் ஸ்பூலர் சர்வீஸ் ஸ்டாப்டு அலர்ட். ஸ்பூலர் சர்வீஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற இமெயில் போகும். அதே வந்துட்டு ரன்னிங்ல இருக்கு ஸ்டாப் ஆகி திரும்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து நார்மல் சர்வீஸ்க்கு வந்துட்டு சொல்லி இந்த மெயில் போகும். அப்போ ரெண்டு பாடி ஆஃப் தி லெட்டர். பாடி ஒன் பாத்தீங்கன்னா ஹலோ திஸ் இமெயில் இஸ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் தி பவர்ஷெல் ஸ்கிரிப்ட். யூ ஆர் ரிசீவிங் திஸ் இமெயில் பிகாஸ் ஆஃப் த ஸ்பூலர் சர்வீஸ் இன் விஎம் அண்ட் 2030 ஹஸ் பீன் அன்பார்ச்சுனேட்லி ஸ்டாப்டு அப்படின்னு போட்டு அன்பார்ச்சுனேட்லி ஸ்டாப்டு கைண்ட்லி ஃபைண்ட் தி அட்டாச் லாக் ஃபைல். ஸோ எப்படி மெயில் ட்ரிகர் ஆகும்போது ஒரு L1 லெவல் ஸ்டாப் ஆயிடுச்சு, ஏன் ஸ்டாப் ஆச்சுங்கிற இன்ஃபர்மேஷனுக்கு லாக் ஃபைல் இருக்கு. அப்போ இன்வெஸ்டிகேஷன் வந்து குயிக்கா நடக்குது பாருங்க, நேரத்தில் ஆட்டோமேட் பண்றதால வந்துட்டு. ஸோ நோ த ரீசன் சொல்லி போட்டு போயிடும். பாடி டூ வந்து எப்படின்னா அதே தான், பட் அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மெயில் வந்து போதும், சக்சஸ்ஃபுல்லி ஸ்டார்டட் அப்படிங்கிற மெயில் வந்து போயிடும். ஓகேங்களா. எஸ்எம்டிபி சர்வர் வந்து லோக்கல் சர்வர் கொடுத்துருக்கேன், எஸ்எம்டி போர்ட் 25 இருக்கு. இதே நீங்க ஜிமெயில் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு இந்த இதை மாத்தி விட்டுக்கோங்க. எஸ்எம்டிபி ஜிமெயில் இருக்கு, எஸ்எம்டி போர்ட் நம்பர் கொடுங்க, மேல வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து இந்த இடத்துல மாத்திக்கோங்க. அந்த ஜஸ்ட் நீங்க எதுவும் பண்ண தேவை, இந்த கண்டென்ட்லயே வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஃபோல்டர் எல்லாம் கிரியேட் பண்ணி யூசர் நேம் மணி அட் பேலன் இருக்கும் அது மாதிரி ஜிமெயில் ஐடி கொடுத்துட்டீங்கன்னா போதும். எல்லாம் உங்களுக்கு அந்த மேல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஜிமெயில் வீடியோவை பாருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ கண்டிஷன் ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க இதான் ரியல் கண்டிஷன். இப்போ டாலர் வேல்யூ வேல்னு கொடுத்துருங்க, அது வந்து ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கு. வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். வைல் டாலர் வேல் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு ஸ்டாப். இங்க வந்து ஸ்டார்ட்ன்னுங்கிற வேல்யூ இருக்கு, அப்போனா ஸ்டார்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஸ்டாப்னு இல்லை அப்படின்னா இந்த கண்டிஷனை இந்த இதை ரன் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. அப்போ இந்த டாலர் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு ஸ்டாப், கண்டிஷன் ட்ரூ, ஏன்னா ஸ்டாப் நாங்கள் இல்லை. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து செலக்டிங் அவர் சர்வீஸ், இப்போ வந்து ஸ்பூலர் அப்படிங்கிற சர்வீஸ் செலக்ட் பண்றோம். உங்களுக்கு ஸ்பூலர் வேணாம் அப்படின்னா நீங்க வேற எந்த சர்வீஸ்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஒருவேளை அந்த இங்க பாருங்க டாலர் எஸ்விஎஸ் கேட் ஹைபன் சர்வீஸ் வேர் இந்த இதோட அவுட்புட் இன்புட்டா கொடுத்து அதோட நேம் வந்து ஸ்பூலராக இந்த சர்வீஸ் செலக்ட் பண்ணிருக்கிறோம். ஸோ அந்த சர்வீஸோட ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டாப்டு அப்படின்னு மாறிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்கோம். அப்போ நீங்க என்ன பண்ணணும், கெட் ஹைபன் லாக் சிஸ்டம் ஹைபன் நியூஎஸ்ட் கடைசி 10 லைனை எடுத்து அதை வந்து ஸ்பூலர் லாக்ல டெக்ஸ்ட்ல சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டோமா, சேவ் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் அந்த அட்டாச்மெண்டோட மெயில் மெசேஜ் சென்ட் பண்ணி விடுறோம். ஓகேங்களா. இங்க பாருங்க சென்ட் மெயில் மெசேஜ். இப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு போர்ட் எஸ்எம்டிபி போர்ட் கிரெடென்ஷியல்ஸ் மை செக்யூர் கிரெடென்ஷியல்ஸ் அட்டாச்மெண்ட்டுக்கு அட்டாச்மெண்ட் போட்டாச்சு. இந்த இந்த டாலர் அட்டாச்மெண்ட் எங்க இருக்கு, மேல மெயில்ல கான்ஃபிக் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க மேல மெயில்ல கான்ஃபிக் பண்ணிருக்கோம், ரைட். இங்க இருக்கு பாருங்க ஸ்பூலர் டாட் லாக் டெஸ்ட் எக்ஸ்டென்ஷன். ஸோ நேம்லாம் கொடுக்குறீங்கன்னா கரெக்டாக நேம் ஒரே நேம் கொடுங்க. அதுக்கப்புறம் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஹைஃபன் சர்வீஸ் கொடுத்து டாலர் எஸ்பிஎஸ் கொடுத்துருவோம். அப்போ அந்த ஸ்பூலர் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி விடும். ஒரு வேளை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நெஸ்டட் இஃப் இஃப்க்குள்ள இஃப் இங்க பாருங்க. ஸோ ஒரு வேளை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா செக் பண்ணும். இஃப் டாலர் எஸ்பிஎஸ் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் ரன்னிங்னு இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ் பாப் ஆகும், இது மாதிரி நாங்கள் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பூலர் சர்வீஸ் அலர்ட், ஸ்பூலர் சர்வீஸ் காட் ஸ்டாப்டு அண்ட் ஸ்டார்டட் சக்சஸ்ஃபுல், இமெயில் அலர்ட் ஹாஸ் பீன் சென்ட் டு சப்போர்ட்டட் டொமைன் இருக்கும். இது எதுவும் நீங்க இப்ப சப்போர்ட் இதுக்கு அனுப்புவீங்கல்ல, அப்போ யூசர்ஸுக்கு நீங்க சொல்லலாம் இந்த மாதிரி தெரியாம ஸ்டாப் ஆயிடுச்சு ஆனா திரும்ப வந்து நான் ஆன் பண்ணிட்டேன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுது உங்கள்கிட்ட வந்துட்டு, அதுக்கு ஜஸ்ட் ஓகே கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டஸ் வந்து என்ன பண்ணுது, இந்த மெயில் மெசேஜ் வந்து அனுப்புது. இந்த மெயில்ல அட்டாச்மெண்ட் கிடையாது, ஏன்னா லாக் ஃபைல் வந்துட்டு தப்பு வந்ததானே தேவை நமக்கு, ஸ்டார்ட் ஆன தேவை இல்லை. அப்படி தேவை அப்படின்னா அதுக்கும் நீங்க ஒரு லைன் அப்படியே அந்த லைனை காப்பி பண்ணி போட்டு எழுதிக்கோங்க, எழுதிங்கன்னா வந்துடும் சரிங்களா. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம், இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்லீப் போன் எனேபிள் பண்ணிருக்கோம் இல்லையா. இது இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ஒருவேளை வந்துட்டு சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகல, இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்டாப்டு ஸ்டாப்டு மெயில்
நிமிஷத்துக்கு நிமிஷம் ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்துட்டு மெயில் வந்துட்டு நிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ உங்களுக்கு என்ன வேணும், மெயில் வந்து குறிப்பிட்ட கேப்ல செக் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு தடவை, இல்ல 1/2 hour ஒரு தடவை ஸ்டேட்டஸ் செக் பண்ணா போதும். அப்படின்னா அந்த அந்த செகண்ட்ஸுக்கான டைம் வந்து நீங்க இங்க கொடுத்துருங்க, 60 seconds ஃபார் 1 மினிட். அப்படின்னா இப்ப 5-10 மினிட்ஸ்க்கு எத்தனை செகண்ட்ஸ் வருங்கிறத பார்த்து கொடுத்துக்கோங்க. அப்படி அதுவும் எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மேல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. ஸோ அதுல அந்த இந்த ஸ்லீப் எப்படி கான்ஃபிட் பண்ணுங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தகுந்த மாதிரி மெயில் வந்து வந்துட்டே இருக்கும். எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகணும் அப்படிங்கிறத நீங்க இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்கிரிப்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி இப்போ நான் லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ண சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். நமக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ், டாஸ்க் மேனேஜர், சர்வீசஸ், ஸ்பூலர் சர்வீஸ் எப்படி இருக்கு. ஸ்பூல் வந்து ரன்னிங்ல இருக்கு இல்லையா. இப்ப என்ன பண்ணிடுறேன், இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் ஸ்டாப் பண்ணி மாறிடுச்சா. இப்போ என்னோட வெப்மெயில லாகின் பண்ணிக்கிறேன். அங்க கொடுத்துருக்கிறது மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் சரிங்களா. இப்போதைக்கு எந்த இமெயிலும் இல்லை, செக் மெயில் கொடுக்குறேன், எந்த இமெயிலும் இல்லை. இப்போ நான் வந்துட்டு ஸ்கிரிப்டை ரன் பண்ண போறேன் சரிங்களா. ரன் பண்றேன், ஸ்கிரிப்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டாப்டுன்னு சொல்லியிருக்கு. இது வந்து ரன்னிங்னு மாறி நமக்கு ஒரு விண்டோ பாக்ஸ் தெரியணும். ஓகே, தெரியுதான் பார்ப்போம். பாருங்க, ரன்னிங் மாறிடுச்சா, ரன்னிங் 60 seconds அந்த இது டைமுக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூலர் சர்வீஸ் காட் ஸ்டாப்டு ஸ்டாக் அப்படி இமெயில் அட்ரஸ் சென்ட் டு சப்போர்ட் டொமைன் எடுக்காம காமிக்குது. ஓகே, இப்போ போயிட்டு நம்ம செக் மெயில் கொடுப்போம். வா, ரெண்டு இமெயில் வந்துச்சு பாருங்க. இன்பாக்ஸ் கிளிக் பண்ணாக்க இங்கே பாருங்க. ரைட், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் இது பாருங்க. கிரிட்டிக்கல் ஸ்டேட்டஸ், ஹலோ, திஸ் இமெயில் ஜென்ரேட் ஃப்ரம் தி பவர்ஃபுல் ஸ்கிரிப்ட். யூ ஆர் ரிசீவிங் திஸ் இமெயில் பிகாஸ் ஆஃப் தி ஸ்பூலர் சர்வீஸ் VM20.30 ஸ்டாப் சொல்லி வந்துருக்கு. ஸ்பூலர் லாக் ஃபைல் அட்டாச் ஆயிருக்கு இங்கே பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாக் ஃபைல் வந்து அட்டாச் ஆயிருக்கு. பட் அந்த செகண்ட் இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஃபைல் வந்து அட்டாச் ஆகலை. திஸ் இமெயில் ஜென்ரேட் ஃப்ரம் பர்சனல் ஸ்கிரிப்ட், யுவர் ரிசீவிங் இமெயில் சக்சஸ்ஃபுல் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு சரிங்களா. இது ஓகே. இப்போ திரும்ப நான் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப், இப்போ டைம் பார்ப்போம். ஓகே, 40 seconds. ஸோ திரும்ப அந்த இது வந்து வரும்போது தான் நமக்கு வந்து தெரியும். ஸ்டாப் இது 160 seconds இங்கே பாருங்க, மாறிடுச்சு பாருங்க. ஸ்கூலர் சர்வீஸ் ஓகே. ரைட், ஸோ இப்போ நம்ம போய் திரும்ப செக் மெயில் கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டு இமெயில் திரும்ப வந்துருக்கு. ரைட், சூப்பர். பாருங்க 1 மினிட் அப்பா இருக்கு பாருங்க, 12:34:35 வந்துருக்கு பாருங்க. ரைட், ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இது ரொம்ப கரெக்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த ஸ்கிரிப்டோட லிங்க்கும் கீழே நான் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.